ஹரிகிரி அசம்பிளியில் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 எபிசோடு வந்தது. அதில் 4 யாருமே எதுவுமே புரியலன்னு சொன்னாங்க. இந்த மீதி ஒரு எபிசோட் எனக்கே புரியல. பட் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? எதுவுமே புரிய விடாது. பைத்தியகாரில் கூட ஹாப்பியாக யார் இருக்காங்க சொல்லுங்க. எதுவுமே புரியலன்னா ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு இடத்துல உட்காருவோம். எதுவுமே புரியாமல் உட்காந்துருக்கோம்னா எவ்வளோ கவலைப்படம் பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியரில் வந்து சில பேர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, இல்லை மக்கமாக இருப்பாங்க, அதை நம்பின்னு அவங்க இப்படி தான் நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா இன்டீரியர் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்டீரியரில் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, மிஸ்டர் விவேக் ஃப்ரம் சேலம். அவர் வந்து ஃபண்டாஸ்டிக் பர்சன் ஃபார் கிரியேட்டிங் லவ்லி இன்டீரியர் இன் யுவர் ஹவுஸ் அண்ட் ஆல்சோ யுவர் ஹோம் தியேட்டர் ஆப்ரேஷன் தியேட்டர் எது கேட்டாலும் இப்போ மாமா பட்டு கொடுப்பாரு. வணக்கம் மிஸ்டர் விவேக். வணக்கம் சார். வணக்கம் விவேக். இப்போ இன்டீரியர்லாம் எவ்வளோ நல்லா போயிருக்கு? இப்போ இப்போ இந்த லேட்டஸ்ட் இந்த ஃப்ளைஓவரோட இன்டீரியர் நீங்கள் பண்ணிக்கலாம் சார்? மவுண்ட் ரோடு இல்லை சார், ஃப்ளைஓவர் இன்டீரியர்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வளரல. இன்னும் வளரல. இப்போ இது வரைக்கும் வீடு இன்டீரியர்ஸு, தியேட்டர் இன்டீரியர்ஸு, ஸோ அந்த மாதிரி சப்போஸ் யாராவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணணும், என்னோட இன்டீரியர் நீங்கள் சரி பண்ணி கொடுக்க முடியுமா, ஹார்ட் கொஞ்சம் மேக்கப் போடணுமா, லிவருக்கு கொஞ்சம் ரோஸ் பவுடர் போட முடியுமான்னு கேட்கணும்னு சொல்லி. ஓகே, அது பண்ணி ட்ரை பண்ணிக்கிறேன். இல்லை ஆசைப்பட்டேன் திரும்ப, ஏன்னா இது மாதிரி சான்ஸ் கிடைக்காது. கிடைக்காது, கிடையாது. கண்டிப்பாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோமேன்ட்டு ஒரு பாவப்பட்ட ஜென்மம் மாட்டுச்சுன்னா அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். இப்போ இப்போ வந்து சப்போஸ் ஒரு தூண் இருக்கு ஒரு வீட்டில், அந்த தூணை வந்து கொஞ்சம் நீங்கள் அதை இடிச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்னு கேட்குறாங்க. இடிச்ச உடனே டக்கு நரசிம்மர் வந்துடுறாரு உள்ளேருந்து. ஓகே, அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு பக்தி வந்து பயப்படுவீங்களா, இல்லை அதை கண்டினியூ பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? இல்லை கண்டினியூ பண்ணுவேன். கண்டினியூ பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். அதில் இன்னும் இன்னும் புதுசு புதுசாக ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்ல, இந்த பிரச்சனையோட தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. வெரி நைஸ். இப்போ நீங்கள் என் கூட உட்காந்துருக்கும் போது சொல்லுது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆமாம், இதை விட ஒரு பெரிய பிரச்சனை நம்ம மாற்றுற வாழ்க்கையில் அது சீமே இல்லை. ஸோ அதுதான் அதனால புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ இதை உங்கள்கிட்ட சமாளிச்சுட்டு இருக்கல. இந்த நீங்கள் எவ்வளோ இன்டீரியர்ஸ் இந்த வால்ஸ்லாம் எடுக்கிறீங்க. ஆமாம், சுவருக்கும் காது உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். அப்புறம் ஏதாவது நகைச்சிகள்லாம் சிறந்துக்கிட்ட பேசியிருக்கீங்களா? திருப்பி எதாவது பதில் சொல்லியிருக்கா சார் அது கொட்டிச்சவரே அப்படின்னு திருப்பி திட்டிருக்கா? இல்லை அந்த மாதிரிலாம் அது திட்டினாலும் எனக்கு காது கேட்காது. அது கேட்காது. ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறோமா ஒர்க்கு, அதுக்கு ஒன்றான பேமெண்ட்ஸ் வருதா, அதுக்கு ஒன்று பேமெண்ட் சரியாக வரலன்னா நான் ஓனரை திட்டுவேன், இல்லைனா ஓனர் என்ன திட்டுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் நடக்குமே தவிர செவரில் என்ன திட்டாது. சரி, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் திட்டின்னு ஜாலியாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஆமாம், அப்போ தான் அது வந்து நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். பணம் கரெக்டாக கொடுத்துட்டு பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்குது. இது பண்ணி இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஜென்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கா, லேடிஸ் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கா? ஜென்ஸ் ஹேண்டில் பண்ணுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. அப்படி இல்லை லேடிஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க.